எல்லோருக்கும் வணக்கம். ஆஹா ஆஹா ஆஹா, என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. அதாவது ஐசியூவில் காலையில் அட்மிட் பண்ணி சாயந்தரம் டிஸ்சார்ஜ் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி காலையில் கரடிகள் வந்த வேகத்தை பார்த்துட்டு லேசாக கொஞ்சம் பயம் எட்டி பார்த்துருச்சு. பட் இருந்தாலும் கடவுள் இருக்காயா குமார் அப்படின்ற மாதிரி என்ன ஒரு ரெக்கவரி, என்ன ஒரு ரெக்கவரி, யாருமே உலகத்தில் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சரியான ரெக்கவரி. Why it is happening like that? ஏன் இப்படி நடக்குது அப்படின்றது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பல நாட்களுக்கு முன்னாடி போனீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம், அட கண்ணு முன்னாடி தெரியுதுங்க 19,300 அங்கே வந்ததுன்னா ஒரு சப்போர்ட் எடுப்பான். ஸோ நம்ம ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுறதுனா கூட அது 19,300 வரணுங்க அப்படின்னு நம்ம பேசினோம். அதுக்கப்புறம் தான் அவன் வந்து லெஃப்ட் சைடு கால் வைக்கிறதுக்கு பொதுவாக அவனே தான் திடீர்னு தூக்கி ரைட் சைடு கால் வச்சா அப்புறம் மறுபடி கீழே வந்தான். ஸோ எப்படி பார்த்தாலும் நிஃப்டி அப்படின்றது இன்னைக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவன் இந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் பாட்டம் அப்படின்றது எடுத்தது தான். இந்த பாட்டம் உடைக்காத வரைக்கும் நம்ம பாட்டம் கழுடாது. இந்த பாட்டத்தை என்றைக்கு கழட்டுறானோ அன்றைக்கி நம்ம பாட்டத்தை கழட்டிடும். இந்த சமயத்தில் தான் ஒரு நண்பர் சொல்கிறாரு, நான் மத்தியானம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் ஒரு தம்ப்நெயிலில் ஒரு கரடிக்கு மணப்பெண் கோலம் கொடுத்துருந்தேன், அந்த கரடியவாது எனக்கு கட்டி வைங்களே அப்படின்னு ஒரு 90s கிட்ஸ் வந்து நம்ம அல்ஃபோன்ஸ் தான் வருத்தப்படுறாப்புல, அவருக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல அப்படின்ட்டு. இந்த சமயத்தில் தான் நம்ம சிங்கப்பூர் நண்பர் ஒரு காமெடி ஒன்று அனுப்பிச்சிருந்தார், பேச்சுலர் மட்டும் நம்பி வீடு தர மாட்டேன்றீங்கள, அப்போ பொண்ணு மட்டும் எதுக்கே பேச்சுலர் கட்டி கொடுக்குறீங்க, அதையும் ஃபேமிலி மேனு கட்டி கொடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரியான ஒரு காமெடி வந்து இது கூட நான் யோசிச்சு பார்க்குறேன். ஃபேமிலி மேன்ஸ் ரெடி தான், பட் இருந்தாலும் துன்பத்துக்கு மேலே இன்னொரு துன்பத்தை ஏன் ஏட் பண்ணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் நம்ம அந்த வேலைக்கு போகிறதில்ல. பட் எனிவே, இந்த கரடியை பார்த்த யோகத்தில் உங்களுக்கு இந்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக கல்யாணம் நடக்க போகுது, நீங்கள் எங்களுக்கு ட்ரீட்டு வைக்க போகிறீங்க அப்படின்றது நடக்கத்தான் போகுது. ஸோ இந்த சமயத்தில் எஃப்ஐஸ்னுடைய டேட்டா என்ன, நம்ம மார்க்கெட்டை மூவ் பண்ணது யார் அப்படின்ற டேட்டாவை நான் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு டேட்டா இன்னும் அப்டேட் ஆகலை, பட் இருந்தாலும் நம்ம மார்க்கெட் மூவர்ஸ் இண்டெக்ஸை தூக்கி நிறுத்தினது யார், நிஃப்டி 50 இண்டெக்ஸை தூக்கி நிறுத்தினது யார்னா ஹெவி வெயிட்டேஜ். இந்த 4 பேர் சரியான வெயிட்டேஜான கம்பெனிகள், சும்மா சாதாரணமான ஆள் கிடையாது. இவங்க 5 பேர் வந்து சும்மா பயங்கரமான பலசாலிகள். இவங்க பார்த்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கெட் மேலே ஏற்றினதுனால தான் இந்த ரெக்கவரி அப்படின்றது சாத்தியமாயிற்று. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பெரிய கை தான், பட் இருந்தாலும் எஸ்பி, அதானி என்டர்பிரைசஸ், JSW ஸ்டீல், இண்டல்கோ போன்ற பங்குகள்லாம் அந்தளவுக்கு பலசாலிகளுக்கு ஈக்குவலாக இல்லை. அங்கே 5 பேர் கைத்து இழுக்கிறாங்கன்னா இங்கே ஒருத்தன் தான் கீழே இழுக்கிறான். ஸோ இதுதான் வெயிட்டேஜ் ஸ்டாக்குகளுடைய பவர். இந்த சமயத்தில் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏறின பங்குகளை ஒன்று நம்ம கவனிக்க வேண்டியது இல்லை, வெறும் 1.5%, 1.5% தான் ஏறியிருக்கான். பட் இறங்கியிருக்கிற பங்குகளில் இது வாஸ்தவம் தான், அதானி என்டர்பிரைசஸ் இன்றைக்கி 3% இறங்க வேண்டியதுதான், ஏன்னா அவங்க குரூப்பில் வந்து ஒரு நியூஸ் வந்தது, அதனால் அது இறங்கக்கூடிய சாத்தியம் கரெக்டு தான். இந்த சமயத்தில் தான் நிறைய மேனேஜர்களை பார்த்துருக்கீங்களா, ப்ரையாரிட்டி பண்ணுறன்ட்டு ஏதாவது ஒரு வேலையை பண்ண சொல்லுவாங்க, அதை பாதி பண்ணிட்டு இருக்கலையே திடீர்னு அந்த வேலையை நிறுத்திட்டு மறுபடியும் ஏதாவது வேற ஏதாவது ஒரு புது வேலையை கொடுத்து அதை பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் அதை நிறுத்திட்டு வேற ஏதாவது ஒரு வேலை, ஆக மொத்தம் உருப்படியாகாது, ஒரு வேலையும் கம்ப்ளீட் ஆகாது. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்னைக்கு கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், தூக்கி டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் தூக்கி இன்னைக்கு மேலே ஏற்று அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கீழே இறங்கி கிடந்த HCL மற்றும் GRSE மற்றும் மேஸ்டாக் போன்ற பங்குகளெல்லாம் இன்றைக்கி பிடிச்சி உச்சத்தில் தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. இந்த சமயத்தில் நான் தான் அப்போவே சொன்னேனே, PVR படங்களின் அமோகமான வரவேற்பு. நம்ம தமிழ் படம் மட்டுமில்லை, ஹிந்தி படங்கள், இங்கிலீஷ் படங்கள், எல்லா படங்களும் நல்லா ஓடுறதுனால தியேட்டர்களுக்கு கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு PVR ஐநாக்ஸ் 5% ஏற்றிட்டான். நான் கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி யோசித்தேன், இந்த ஸ்டாக் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி கீழே 1,400 இருந்தான், மிக அழகாக நம்ம பையிங் ஜோன் அப்படின்றது கண்டுபிடிச்சோம், இந்த ஷேரை வாங்கினோம்னா எப்படியும் 1,700 போனால் நம்ம போய் ஜெயிலர் படத்தை ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். பட் நான் வாங்கலை, பட் நான் நினச்சது நடந்துருச்சு. அதாவது வேற என்ன சார், முத்திரை இப்போது குத்திடு தப்பாது ராஜா ராஜா அப்படிங்கிற மாதிரி இந்த IRFC அப்படின்ற ஷேர் நான் வாங்கினேன். நான் வாங்கின உடனே என்னாச்சுன்னா, சரக்குன்னு ஒன்று இறங்குச்சு, அது இறங்குறது தான் ஓகே, இட்ஸ் ஃபைன். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்மளுடைய யோகம் இன்றைக்கி 3% IRFC அப்படின்றது ஏறி 50 தாண்டி இருக்கு. தியாகு வாங்கினதுக்கப்புறம் தான் 50 தாண்டணும், அடுத்தது 100 நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி இருப்பான் போல். திரும்பி திரும்பி இவனுக்கு இதே வேலை தாங்க, ஒன்றா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை பிடிச்சி ஏற்றி விட வேண்டியது,
இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன் பிடிச்சி ஏற்றி விட வேண்டியது. அப்புறம் ரெண்டுக்கும் இல்லைன்னா கடைசியில் நம்மளுக்கு தஞ்சம் அடைய போது எது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீ ஐடி செக்டர் தான் இருக்கு. ஏன்னா ஃபார்மா செக்டர் ஆல்ரெடி மேலே ஏறிட்டான், அது குரோத் செக்டர் கிடையாது. ரயில்வே செக்டர் குரோத் செக்டர், டிஃபென்ஸ் செக்டர் குரோத் செக்டர், ஃபார்மா செக்டர் குரோத் கிடையாது. அது அண்டர் வேல்யூல இருந்தது, மறுபடியும் வேல்யூ வந்திருக்கு. பட் அதே மாதிரி அண்டர் வேல்யூலிருந்து மேலே வரக்கூடிய செக்டர் அப்படின்றது அடுத்தது நான் ஐடி செக்டராக தான் பார்க்குறேன். ஸோ அடுத்தது முத்திரை இப்போது குத்திடு தப்பாது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஹெச்சிஎல்டெக் டெக் மஹிந்திரா அப்படின்றத நீ வரக்கூடிய நாட்களில் ஏறும்னு நினைக்கிறேன். அவனு ரெண்டேத்தி கொண்ட என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வைக்கிறேன். நண்பர்களே, இந்த சமயத்தில் தான் நம்மளுக்கு வந்து ஃபாரினர்ஸ்னுடைய பணம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த பணம் இப்போ இரண்டு மூன்று நாட்களாக, இரண்டு மூன்று வாரங்களாக லேசாக தடுமாற்றமாக இருக்குது. ஏன் தடுமாற்றம்னா, டாலர் வந்து அப்படின்றது ஸ்ட்ராங்காகவே கூடாது. அவனு ரெசசன் ரெசசன் ரெசசன்னு சொல்லி அவனு டாலர் கும்பா பாடிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்ம நாட்டிலேருந்து பணத்தை வெளியெடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆர்பி வந்து ஏதோ ஒரு கட் ஃபீலிங்கில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்திடலாம், நம்ம பொருளாதாரத்தில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ற ஒரு கட் ஃபீலிங்கில் ரேட்டை ஏற்றாமே வச்சுருக்காங்க. என்னுடைய அறிவுக்குட்பட்டு இது வந்து ஒரு அபாயம். ஏன் அப்படின்னா, அமெரிக்க பாண்டுகளில் வந்து ஈல்டு அதிகமாகனு வச்சிங்களேன், அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே இருக்கானுங்க. அப்போ அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும் பொழுது நம்மளுடைய பாண்டுகள் வந்து ஷேர் மார்க்கெட்டை கூட விட்டுருங்க, நம்மளுடைய பாண்டுகள்லேயுமே ஃபாரினர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு அதுக்கு அட்ராக்டிவான ஒரு பாயிண்ட் இல்லைன்னா அப்புறம் நம்ம நாட்டிலேருந்து விற்றுவிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகிற வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது நேச்சுரலாக வரும். நம்மெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா கொண்டிருப்போம், அவங்கெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், ரியலைஸ் பண்ணி பார்க்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் எஃப்ஐஎஸ். ஸோ லாபன் வந்து அவங்க புக் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் டாலர் ஸ்ட்ராங் ஆகுதா, யூஏ நம்ம ஆர்பி வந்து வட்டி வீதத்தை ஏற்றுதா இல்லையா அப்படின்றத தொடர்ந்து கண்காணிக்கணும். அப்படி நடந்துச்சுன்னா நம்மளுக்கு அது மாறி தான் நடக்குது நண்பர்களே. அது மட்டும் இல்லை, நம்ம ஃபாரினர்ஸை ஏன் நம்ம இவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம், ஃபாரினர்ஸ் என்ன வேலை பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம பண்ணுறோம். அதனால தான் நம்மளுடைய நிஃப்டி அக்யூரசி அப்படின்றது ப்ரெடிக்ஷனில் சூப்பராக இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃபாரினர்ஸ் ஆகட்டும், டிஐஸ் ஆகட்டும், அல்ல நம்ம இண்டிவிஜுவல்லையே வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா போன்ற ஆளுகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதாவது ஒரு ஸ்டாக்குகள் வாங்கும்போது அவங்களோடைய என்ட்ராகி அவங்க வச்சுருக்கிற வரைக்கும் நம்மளும் வச்சுருந்து அவங்க வெளியேறும்போது நம்மளும் வெளியேறிடணும். இதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுனா, இதுக்கு பல வழிகள் இருக்குது. எம்எஸ்சிஐன்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது, அந்த இண்டெக்ஸில் என்றைக்காவது எவனாவது ஏட் பண்ணுவான், எவனாவது எக்ஸிட் பண்ணுவான்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் பண்ணிட்டோம்னா இந்த ஃபாரினர்ஸு அல்லது பிக் ஷாட்ஸ்னுடைய அவங்க எப்படி வாங்கி விற்கிறாங்களோ அது கூட சேர்ந்து நம்மளும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த எம்எஸ்சிஐ இண்டெக்ஸ் அப்படின்றத பற்றி இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் அதிகமாக பேசலாம். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு நல்ல ஷேர் இறங்குதுன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி ரெட்டிங்டன் அப்படின்ற ஷேர் வந்து இறங்கியிருக்கான், இறங்கி மறுபடியும் கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கான். எதுக்கு ரெக்கவரி ஆயிருக்கான், அவன்கிட்ட ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்றதுனால தான் ரெக்கவரி ஆயிருக்கான். ஸோ இறங்குதுலேருந்து மறுபடி மேலே ஏறான்னா நம்ம அதை கொஞ்சம் கண்காணிக்கணும். ஏன் இன்றைக்கி இறங்கினான்னா, அவங்களுடைய எம்டி வந்து ரிசைன் பண்ணிட்டாப்லாம், அந்த ஒரு காரணத்தினால கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தொங்கு பாலமாக தொங்கிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் இவனை நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய இடம், இவனுடைய சப்போர்ட் அப்படின்ற இடம் வந்து மிக அழகாக 140 ரேஞ்சில் இருக்கான். சப்போஸ் இவன் 140 சப்போர்ட் எடுத்துட்டான்னா இந்த பேட்டர்ன் வந்து நீ எப்படி மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி மாறிடும். ஸோ 140 சப்போர்ட் எடுத்துட்டானாக்கா அடுத்தது இப்படி போய் 180 தொட்டுட்டு இப்படி விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல நல்ல பங்குகளை கண்ணு முன்னாடி வச்சுருங்க, அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இறங்கினதுலேருந்து கொஞ்சம் ஏறியிருக்கான்னா ஏதோ கொஞ்சம் சின்னதாக ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டுக்கு ரெட்டிங்டன் வர்ற மாதிரி என் கண்ணுக்கு படுது. நண்பர்களை, சாப்பிடும்போது வீட்டமாக தெரியாதனமாக உள்ள ஒரு கல்லை ஏதாவது ஒரு செங்கல்லோ அல்லது ஒரு பெரிய கூழாங்கல்லோ போட்டிருந்தாங்கன்னா அது நம்ம பல்ல தட்டுப்பட்டுச்சுன்னா பெசாமல் எடுத்து வச்சுட்டு கம்முன்னு மீதி இருக்கிற சாப்பிட்ட பெசாமல் எழுந்திரிச்சு போகிறது நல்லது. அதே மாதிரி தான் நம்ம ஃபில்டர் கண்டிஷனில் திடீர்னு எவனாத்த வந்து உழுவான், 10% நான் ஏறினேன் அப்படின்ட்டு ஜேசி ஹெச்ஏசின்னு ஒரு சார் நம்ம எடுத்து பார்க்குறோம், ஜான்சன் கண்ட்ரோல், அது வந்து ஏர் கண்டிஷனிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனி, இருக்கட்டும் இருந்துட்டு போ. நீ பிஎன்எல் என்ன, உன்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன, முதல்ல பண்ணிட்டு இருந்த சேல்ஸை விட இப்போ நீ பண்ணியிருக்கியா, அதே சமயம் உன்னுடைய பேக்ரவுண்டு செக் என்ன, சமீபத்துலாம் நீ லாபம் பண்ணுறியா நஷ்டம் பண்ணுறியா, நஷ்டம் பண்ணுறியா ஆளவுடு சாமி அப்படின்ற மாதிரி அதுகிட்ட இருந்து நம்ம ஓடி வந்துடணும். ஸ்டாக் ப்ரைஸில் கூட அவன் ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கலாம், இந்த மாதிரிங்க நான் வந்து கீழே இறங்கினாலும் ஏறக்கூடிய ஆள் தாங்க, அந்த காலத்தில் நான் 105 ரூபா இருந்தேன், 3200 வந்திருக்குங்க அப்படின்ட்டு. சரி, நீ 3200 வந்ததுக்கப்புறம் என்னையாச்சு,
என்னாச்சு மறுபடியும் 1100 வந்திருக்க. ஸோ இப்போ சார்ட் பேட்டர்ன் படி பார்த்தா இவன் ஒரு பிரேக் அவுட் தான். மேபி இந்த ஸ்டாக் யாராவது வச்சிருக்கீங்களா அப்படின்றத தெரியப்படுத்துங்க. அப்போதான் வந்து உங்கள் மனசு நோகாத மாதிரி ஏதாவது ஒன்று சொல்ல முடியும். இப்போதைக்கு பிரேக் அவுட் அப்படின்றது உண்டு, உண்மைதான். பட் இருந்தாலும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் இல்லாத கம்பெனி இன்னைக்குமே ஒரு கும்பா குட்டியாகக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரி, சத்தியமாக சொல்கிறேங்க, நம்ம எதிரிக்கு கூட இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுங்க. கிர்லோஸ் பிரதர்னு ஒரு ஷேர் இன்னைக்கு ஷேரில் வந்து வாட்ச் பண்ணிட்டுருக்கில, காலையில் நல்ல மேலே இருந்தான். அவன் இருந்த ரேட்டு வந்து 992, 1000 ரூபாய்னு வச்சுக்கோங்களேன், கணக்கு 1000 ரூபாய்னு காலையில் வச்சுக்கோங்க. கடைசியில் க்ளோசிங் பார்த்தா 150 ரூபாய் இறங்கி 840 ரூபாய்னு க்ளோஸ் ஆகிருக்கானே. இது எப்படி இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுடைய மனநிலை யோசிச்சு பாருங்கள், என்ன ஒரு ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட். ஸோ எதிரிக்கு கூட இந்த மாதிரியான ஒரு நிலை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு மனசு ரொம்பவே சோகமாகி போச்சு. நம்ம வச்சிருக்கிற சார் எல்லாமே இப்படி தான் இருக்கு. பட் இருந்தாலும் அவன் கிராஜுவலாக இறங்கியிருக்கான், ஒரே நாளில் இப்படி மேலே ப்ராஃபிட் காமிட்டு டுபுக்குன்னு இறங்குனது கிடையாது. ஸோ இதை பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகி போச்சு. போகிற இடமெல்லாம் என் காலுக்கடியில் கண்ணிவெடி விற்கிறானுங்களே அப்படின்ற மாதிரி. நான் இப்போ சமீபத்தில் இந்த மாத தொடக்கத்தில் வந்து நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, ஆடிப்பட்டம் தேடி விதை சின்னத்தம்பி அப்படின்ற மாதிரி ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் எல்லாம் பறந்துரும்னு நினச்சேன். அவன் குப்புறப்படுத்திட்டு இருக்கான். இதுக்கு என்ன காரணம், இயற்கை காரணமா இல்லை என்ன காரணம்னு தெரில. ஸோ எனக்கு காலுக்கடியில் கண்ணிவெடி வச்சுட்டானே ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸும் ஏறல. சரி, டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் வந்து இனி தீபாவளி சீசன் வருது. தீபாவளி சீசனில் டெக்ஸ்டைல் கம்பெனிஸ், கோல்டு கம்பெனிஸ் இது போன்ற கன்சப்ஷன் பீப்புள் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய விஷயங்களாக பார்த்து சரி டெக்ஸ்டைலில் உள்ளே பூந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பூந்து வச்சா அங்கேயும் என் காலுக்கடியில் கண்ணி வெடி வச்சு எனக்கு எல்லாம் செதறி விட்டுட்டானுங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டை டிசப்பாயின்மெண்ட் பண்ண செக்டர் எதுன்னு பார்த்தோம்னாக்கா இந்த ரெண்டு செக்டர் தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இன்றைக்கி என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் 2 ஷேர் வந்திருக்கு. இந்த 2 ஷேருமே நீங்கள் இடம் வச்சுருக்கீங்களா? வச்சுருந்தா உண்மையிலேயே உங்களுக்கு சூப்பரான யோகம் தாங்க. ஜேபிஎம் ஆட்டோன்னு ஒரு ஷேர், அதே மாதிரி ஜம்னா ஆட்டோன்னு ஒரு ஷேர், ரெண்டு பேருமே வந்து இருக்கிறதுலே உச்சத்தில் இருக்கா. அதில் இந்த ஜேபிஎம் ஆட்டோ கூட மறுபடியும் இவனுடைய சப்போர்ட் எங்கே அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத இடத்துல இருக்கான். ஜேபிஎம் ஆட்டோ இப்போதைக்கு ட்ரெண்டு வந்து சப்போர்ட் எடுப்பானா இல்லையானா அப்படின்ற மாதிரி தெரியாமல் இருக்குது. ஆனால் இந்த ஜம்னா ஆட்டோ அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வந்த ஹை பார்த்தீங்களா, இதுதான். ஆனால் அந்த ஹையை வந்து இப்போ சப்போர்ட் எடுத்து ஸ்ட்ராங்காக நிற்கிறான். அப்போ இந்த ஜம்னா ஆட்டோ வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் டெக்னிக்கலி என்னென்னு பார்த்தோம்னாக்கா, இவன் மறுபடி 136 வந்துருவானோ அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு ஓடுது. அப்படி மட்டும் வந்துட்டானே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஹையை கண்டுபிடிச்சி அதில் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கான். அப்போ ஒரு வேளை இங்கே வருவானோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அது நடந்துருச்சுன்னா அப்புறம் எனக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். சரி, வேறு என்ன பங்குகள் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமாக கவனிக்கணும்னா, இந்த பாவங்க நைக்கா, அதெல்லாம் ஓரளவுக்கு சுமாரான ரிசல்ட்டுன்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் நைக்கா, முத்தூட் ஃபினான்ஸ், ஜிண்டால் ஸ்டீல் எல்லாத்தையும் பிடிச்சி 5% பிடிச்சி குத்தி விட்டாங்க இன்றைக்கி. சரியான குத்து, பாவம் வேறு வழி இல்லாமல் அதெல்லாம் இறங்கி போச்சு. அதே மாதிரி இந்த ஒலெக்ட்ரா அப்படின்ற ஷேரை வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த ஜம்னா ஆட்டோ பார்த்தோமே அதே பேட்டர்ன். ஸோ நான் இந்த இடத்துல 918 வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அவன் 1000 சப்போர்ட் எடுத்து 100 ரூபாய் ஏறிட்டான். உண்மையிலேயே அது எனக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாக போச்சு. இந்த கொச்சின் சிப்பியார்லாம் வந்து இன்றைக்கி 6.5% ஏறியிருக்கான். ஆனால் அது நடு சென்டரில் இருக்குது, அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இறங்கின ஷேரில் எதெல்லாம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஃபேமஸான ஸ்டாக்னா, இந்த எம்எஸ்டிஎஸ் எல்லாம் வந்து ரிசல்ட் சரியில்லைன்னு பிடிச்சி அதை பிடிச்சி 10% குத்தி விட்டாங்க. ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட் இன்றைக்கி ஏறினதுக்கு சந்தோஷப்படலாங்க, ஆனால் அதில் விஷயம் இல்லை. ஏன்னா அட்வான்சஸ் டிக்ளைன்ஸ், ஏறின ஷேர்களுக்கும் இறங்கின ஷேர்களுக்கும் சோடி போட்டுக்கலாமான்னு பார்த்தோம்னா டிக்ளைன்ஸ் அதிகமாக இருக்குது, அட்வான்சஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்து போர்ட்ஃபோலியோவும் கும்பா பாடுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் நம்மளுக்கு எஃப்ஐஎஸ் டேட்டா தான் ரொம்ப முக்கியம். அது இன்னும் வரல, மேபி August 15th எல்லாம் ஆல்ரெடி செலிப்ரேஷனுக்கு போயிட்டாங்களே என்னன்னு தெரியல. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்தது எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.